வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த இதில் பார்க்க போகிறோம். நம்ம ஜேசிபிக்கும் சரி, மற்ற வாகனங்களுக்கும் சரி, எப்பயுமே இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸை ரினியூல் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000ங்கிறது ஒரு பெரிய தொகை கிடையாதுங்க. வண்டி ஓட்டுறோம், ஓட்டும்போது வந்து ஒரு நாளுத்து வாடகை தான் நம்ம இன்சூரன்ஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் ஏதாவது ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 லட்சரூபா முதலுக்கு வந்து ஒரு 15,000 வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. காப்பீடு பண்ணி வச்சுருக்கிறது மிகுந்த நல்ல செயல். சப்போஸ் கொஞ்சம் நம்ம காட்டுக்குள்ளே தானே ஓடுது என்ன போய் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த ஆப்ரேட்டரோட கவனக்குறைவினால் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுங்க, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய வண்டி ஆயிருக்குங்க. நிறைய வண்டி இப்போ ஒரு சில வண்டிகள் அப்சைட் ஆயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணி வைக்காமல் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, மொதல் வண்டி விற்ற கஸ்டமர் பேர்லேயே வந்து இன்சூரன்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மொதல் கஸ்டமருக்கு தான் கிளைம் போகுங்க. அப்படிங்கும்போது அவர் நமக்கு கொடுத்தா தான் ஆச்சுங்க. சப்போஸ் அமௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி மனிதரோட நிலையை வந்து யாராலையும் சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் மாறிக்கிச்சு அப்படின்னா யாருக்கிட்டுமே எதுவும் வாங்க முடியாதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா இன்சூரன்ஸை வந்து பேர் மாற்றி வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் முடிஞ்சது அப்படின்னா உடனே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, வண்டி வாகனங்களுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் முக்கியமோ அதை விட முக்கியம் நமக்குங்க. ஒரு மனுஷனாக பிறந்துட்டோம், இறப்பு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து டக்குன்னு இறந்துட்டோம் அப்படின்னா அது வேறு கதைங்க. சப்போஸ் நம்ம உடலில் ஏதாவது ஊனம் ஏற்பட்டுருச்சு, இல்லை ஹாஸ்பிட்டலில் ஏதாவது தங்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா அதனோட இழப்பும் வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு வருஷம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 8,000 10,000 ரூபாக்குள்ளே என்ன பண்ண வயசுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருஷம் 10,000 அப்படிங்கிறது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 25 வயசுலேருந்து 30 வயசு வயசு பையங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய்க்கு மேலே 1 லட்சம் 2 லட்சம் ஐடிக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் சொல்ல தேவையில்லைங்க, 2 லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க. அதனால் இன்சூரன்ஸு கண்டிப்பாக போட்டு வச்சுக்கிறது நல்லது. மருத்துவ செலவு வந்து ஒரு செலவு கிடையாதுங்க, அது வந்து உங்கள் எதிர்கால பாதுகாப்பு, பணத்தை வந்து மிச்சம் பண்ணுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மாதம் 10,000 கட்டுறீங்க, ஒரு வருஷம் கட்டுறீங்க அப்படின்னாலும் 120,000 ரூபா தான் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு இல்லைனாலும் யாருக்கோ ஒருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உதவுது. நாளைக்கு என்றைக்கோ ஒரு காலத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா, ஒரு கால் ஃப்ராக்சர் கை ஃப்ராக்சர் அப்படின்னு போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100,000 5 லட்சம் 10 லட்சம் அது சொல்ல முடியலைங்க நம்மளால், அந்த மாதிரி செலவாகுது. அப்படிங்கும்போது நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கவரேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாக்குள்ளே தான். அதுக்கு மேலே வந்து 35 வயசு 40 வயசு அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் வருங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இப்போ நல்ல கம்பெனி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுங்க. இப்போ ஸ்டார் ஹெல்த்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கேஷ்லெஸ் பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற கம்பெனி நான் குறை சொல்ல வரலைங்க. அதாவது வந்து ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த குறைபாட்டை சொல்லி இன்சூரன்ஸ் வாங்குறது நல்லாயிருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா எனக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு நம்ம கிளைமுக்கு வந்து எந்த தடங்களும் வராது. இல்லை அதை மறைச்சிட்டா எங்களுக்கு என்னென்னு தெரியவா போகுது அப்படின்னு மட்டும் என்ன வேண்டாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக அதுவும் எடுத்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளை நம்பி தான் நம்ம ஃபேமிலி இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி நமக்கு செலவு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஒரு சாதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகைப்பிடிக்கிறவங்க, மது அருந்துருவீங்க,
அந்த பழக்கம் இல்லாதவங்க நார்மலாக அந்த செலவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. சாதாரணமாக புகைப்பிடிக்கிறவங்களும் மது அருந்துறவங்களும் பார்ப்பாங்க, வருஷத்துக்கு நான் இவ்வளோ மீதி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த பழக்கமே இல்லாதவங்க பார்த்தாலும் அதே இதில் தான் இருக்காங்க. அதனால் வந்து நமக்கு செலவுங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத பட்சத்தில் செலவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். செலவோட செலவாக வந்து நம்ம இது ரெண்டுமே எடுத்து வைப்போம். முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் சேமிப்பு இருந்தது அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதும் நல்ல சிறப்பான செயல் தாங்க. டேர்ம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் இப்போ என்னால் டேர்ம் எடுக்க முடியல அப்படின்னு, டேமுக்கு உங்களுக்கு கம்மியாக தாங்க வரும். வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாக்குள்ளே தான் வரும், இல்லாட்டி 4000 ரூபாக்குள்ளே தான் வருங்க. அதாவது வந்து 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, நம்ம எப்படி டேம் நமக்கு நம்மளோட தேவை என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். இப்போ உங்களோட தேவை வந்து எனக்கு தெரியாது, என்னோட தேவை வந்து உங்களுக்கு தெரியாது. நம்ம ஃபேமிலி எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். அதனால் வந்து கம்பல்சரி வந்து வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. வாகனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நம்ம வந்து ஏன் வந்து நம்ம உயிருக்கு கொடுக்கக்கூடாது சொல்லுங்கள். அதனால் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே முக்கியம்தான். உங்களுக்கு இது இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இதுக்கோசரம் அலைய தேவையில்லை. உங்கள் ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், அதாவது உங்களுக்கு வயசு, உங்கள் பேர் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா போதும். எதுக்கு ஆதார் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வயசும் பேரும் கரெக்டாக மாறாமல் இருந்துட்டால் உங்களுக்கு அதே பேரில் ஐடி கார்டு போட்டு கொடுத்துருவோம், உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பேமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்லேயே பண்ணலாம். கேஷ் லிங்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பேர்லேயே நீங்களே லிங்கில் அமௌண்ட் ஏற்றி விட்டுறலாம். கம்பல்சரி வந்து உங்களுக்கு பாலிசி வீடு தேடி வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த்து, டாடா ஏஏ லைஃப் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க. என்னென்னு பார்த்துடலாம் இப்போ. அதாவது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல எது சம்மந்தப்பட்டது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா நம்ம உயிர் போயிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நாமினிக்கு அமௌண்ட் கிடைச்சிரும். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம போடுற அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்ளலாம். எல்லாமே வந்து ஆன்லைனில் செல்லில் போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். யார்கிட்ட போட்டிருக்கோம், என்ன அமௌண்ட்டுக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தப்படும். சரி நண்பர்களே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது இன்சூரன்ஸ் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள், போட்டுக்கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமக்கல் தேவா. நன்றி, வணக்கம் நண்பர்களே.